என்னை பார்த்தாரு, அப்படியே இப்படியே தான் பார்த்தாரு. யோசிக்கிறார் இவர் யார் அப்படின்னு. நினைவு செந்தில்னு அப்படியே கையை பிடிச்சார், கையை பிடிச்சி அழ ஆரம்பித்தார். எனக்கும் அழுக. அவருக்கு மது பழக்கம் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னே பேசப்படுது, அது உண்மை. காலையிலேருந்தே சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தான் சார் ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்பைனல் கார்டு உடைஞ்சி போகிற அளவுக்கு என்ன நடந்திருக்குது, எங்கே விழுந்திருக்கிறாரா? சில பேர் சாப்பிட்டு என்கிட்டே காசு தர்றதுக்கு வந்துட்டேன். சார் எவ்வளோ சார் காசு ஆச்சு? இன்னொரு விஷயம் யாருக்குமே தெரியுதுமா தெரியாதான் தெரியல, அவர் இந்த சென்னைக்கு ஜாவாவில் வர்றதுக்கு முன்னாடி அவர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துக்கு தலைவர். விஜயகாந்த் எங்கள் பூந்தோட்ட காவல்காரன் செட்டிலே லாரியில் வந்த முதல் படப்பிடிப்பு பூந்தோட்ட காவல்காரன். லாரியில் வரும் இளநீர். இவருடைய ஜாதகத்திலே இருக்கு இவர் வந்து வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு வருங்கால முதலமைச்சர் இவர் தான் அப்படின்னு அவருடைய ஜாதகத்திலே இருக்கு. எப்படி எப்படி இருக்கார், இவ்வளோ போல்ட்டாக இருக்கார், உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு. என் இயக்குனர், என் இயக்குனருடைய சன்னு, நான் குழந்தையிலேருந்து பார்த்த பையன், எனக்கு சின்ன விஜயகாந்தா நடித்த பையன். கேப்டன் விஜயகாந்தோடைய இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பு நீங்கள் கருது? இல்லை இழந்த மாதிரிலாம் தெரியல. கேப்டன் விஜயகாந்த் பட இயக்குனர், பூந்தோட்ட காவல்காரன் படத்தின் இயக்குனர், கேப்டன் விஜயகாந்த் நடித்த பல படங்களுக்கு உதவி இயக்குனராக இருந்த செந்தில் நாதன் சார் நம்மோடு இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து விஜயகாந்தோட க்ளோஸாக இருக்கவங்களெல்லாம் அவங்க பக்கத்துலேயே நெருங்க விட மாட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுலாம் பல பேர் வச்சாங்க. ஆனால் நீங்கள் உங்களை அந்த உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் செய்ய? எனக்கு அப்படி ஒரு அனுபவமே ஏற்படலை. நான் எப்போ போனாலும் உள்ளே வாங்கன்னு தான் நான் உள்ளே வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, நான் கேப்டன்கிட்ட சொல்கிறேன், நான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்றோம். அந்த மாதிரி அது என்னன்னு தெரியாது. ஆரம்பத்துலேருந்தே அவர் என் மேலே வந்து அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட மேலே கல்யாணம் ஆன உடனே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எனக்கு செந்தில் இப்படி அப்படின்னு. அந்த ஒரு காரணமானது இப்போ வரைக்கும் அவங்க வந்து அதை மறக்காமல் இருக்காங்க. அந்த ஒரு இதோடு தான் என்னை வந்து கூப்பிடுவாங்க, உள்ளே வாங்கன்னுவாங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க, பாருங்க அப்படின்வாங்க. எப்பவும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், அவர் நான் பார்க்க தவறுனதே கிடையாது. ஒரு உயிரோடு இருந்தபோது அவருடைய பிறந்தநாள், சமீபத்திய பிறந்தநாளில் தான் அவரை நேரில் போய் சந்திச்சிங்க. அப்போ ஒரு அவரால் உங்களை அடையாளம் காண முடிஞ்சதா? இல்லை நான் வந்து நான் உண்மையை சொல்லணும், மற்றவங்களாம் எதோ எப்படி இப்படியோ என்னென்னமோ சொல்கிறாங்க, வந்து அதுக்கு உதவி பண்ணுறேன் நிறைய இதுக்கு உதவி. ஆனால் நான் உண்மையாக ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன், கேஆர் சார் தலைவராக நிற்கிறாரு, அதில் நானும் ஒரு செயற்குழுவில் நிற்கிறதுக்காக இப்போ இது பண்ணோம். அப்போ நாங்கள்லாம் பேசும்போது கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை பார்க்க போகலாம் சார்னார். அங்கே தயா தாராளமாக போனோம். நாங்கள் அப்போது கேப்டனை பார்க்கறதுக்காக போனோம். போனவுடனே அவர் வந்து என்னை பார்த்தார், பின்னாடி பாரசார்த்தி எம்எல்ஏ நிற்கிறாரு, நிறைய ஆட்கள் எல்லாம், குமார் நிறைய பேர் நிற்கிறாங்க. அவரால் எழுந்துக்க முடியல, ஸ்பைனல் கார்டு போயிடுச்சுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து சுயநினைவும் ரொம்ப கம்மியாக இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பார்த்தாரு, அப்படியே இப்படியே தான் பார்த்தாரு, ஆனால் யோசிக்கிறார் இவர் யார் அப்படின்னு. அப்படியே மேலே பார்க்குறாரு, அப்படியே இப்படி பார்க்குறாரு, இந்த பக்கம் பார்க்குறாரு, அப்புறம் ஏதோ யோசிக்கிறாரு. இவ்வளவும் ஒரு 10-15 நிமிஷம். அதுக்கப்புறம் ஆனால் பக்கத்துலலாம் சொல்கிறாங்க, டைரக்டர் செந்தில் நாதன், உங்கள் செந்தில் நாதன், உங்கள் நண்பர் வந்திருக்கார் அப்படின்னு. ஆனால் அவருக்கு நினைவு வரல. அதுக்கப்புறமா நினைவு செந்தில்னு அப்படின்னு கையை பிடிச்சார், கையை பிடிச்சி அழ ஆரம்பித்தார். எனக்கும் அழுக இதுவாகல, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. கையை பிடிச்சார், ஆனால் அந்த கையை விடணும்னு அவருக்கு தெரியல. அந்த கையை விட்டுணும், ஒருத்தருக்கு கையை பிடிச்சா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கையில் ரிலீஸ் ஆகணும்னு தெரியல. அதுக்கப்புறம் மற்றவங்களால் தான் என்னால் அவர் கையை பிரிக்க முடியல, ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரென்த்து பலமுள்ள ஒருத்தர், அந்த கையை பிரிக்க முடியல என்னால். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த கையை பிரித்தாங்க, பிரித்தாங்க. அவரால் எழுந்துக்கணும்னு ஆசைப்பட்றாரு, முடியல. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நினைவில்லை. நம்ம இந்த விஷயம் பேசும்போது சார், இறந்த மனிதரை பற்றி நம்ம பேசக்கூடாது, அது ஒரு விஷயம்.
ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைய காரணம் இப்படி பல விஷயங்கள் யூடியூப்ல பேசுவாங்க சார். நீங்க அவர் கூட ரொம்ப ரொம்ப கால பழக்கம்ன்றதுனால கேட்குறேன், அவருக்கு மது பழக்கம் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னே பேசப்படுறது உண்மையா சார்? அப்படி பார்த்தீங்கன்னா சார், எவ்வளோ பேர் சார், எவ்வளோ பேரை நம்ம நிறைய பேரை நம்ம வாழ்நாளில் சந்திக்கிறோம். காலையிலேருந்தே சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தான் சார் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பழக்கத்தால் தான் இப்படின்னு நம்ம சொல்லவே முடியலையே சார். ஒரு 6 வயசு பையன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இருக்கான், அதே மாதிரி கண்ணாடி போட்டிருக்காங்க. இதால் இப்படி ஆச்சு, இதால் இப்படி ஆச்சுன்னெலாம் எதுவுமே நம்மளால் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், அப்படி சொல்கிறதுல அர்த்தம் இல்லை சார். மது பழக்கம் இல்லாதவங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி யாரும் இல்லை, 90% இருக்காங்க தான், யாரும் சாப்பிடாதவங்களாம் யாருமே இல்லை. இதை விட விடிய விடிய சாப்பிட்ற கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இருக்கிற ஹீரோ கூடலாம் நம்ம பழகியிருக்கோம். அதனால் இதால் தான் அப்படின்றது இல்லை, என்னமோ ஏதோ ஒரு ஒரு இதால் ஏதோ ஒரு தவறு நடந்து என்ன தவறுன்னு நம்மளால் கணிக்க முடியல. ஸ்பைனல் கார்டு உடைஞ்சி போகிற அளவுக்கு என்ன நடந்துருக்குது, எங்கே விழுந்துருக்குறாரா, என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல சார். அது இன்னும் மர்மமாக தான் இருக்குது. பசியோடு வந்தால் அவர் கண்டிப்பாக சாப்பாடு போடுவார், குறையாமல் சாப்பாடு போடுவார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் நிஜத்தில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா படம் இயக்கியிருக்கீங்க, அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி? இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டை கூட விட்டுருங்க, ஆஃபீஸ் நம்பர் 14 ராஜா பாத ஸ்ட்ரீட்டே எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் வேணாலும் ஒரு 12:30 மேலே ஒரு 2 மணி வரைக்கும் யார் வேணாலும் போய் சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிட்டு என்கிட்டே காசு தரத்துக்கு வந்திருக்காங்க சார். எவ்வளோ சார் காசு ஆச்சு அப்படின்னு, நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வரோம், மெஸ்ஸு தானே சார் இது அப்படின்னு. அந்த அளவுக்கு யார் என்னன்னே கேட்க மாட்டாங்க, போய் உட்காந்தா வாழை போட்டு சாப்பாடு போடுவாங்க. இதுதான் அவருடைய ஆஃபீஸ். எல்லாருக்கும் சாப்பாடு போகணுன்ற எண்ணம் அவருக்கு எப்போ சார் வருது? அது வந்து அவருடைய இப்போ அவர் வந்து மதுரையில் வந்து ரைஸ் மில்லாம் அவங்க அப்பா வச்சுருந்து அவர் கொஞ்சம் வசதியாக நல்லா வாழ்ந்த ஒரு மனிதர் தான். இன்னொரு விஷயம் யாருக்குமே தெரியுதுமா தெரியாதான் தெரியல, அவர் இந்த சென்னைக்கு ஜாவாவில் வர்றதுக்கு முன்னாடி அவர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துக்கு தலைவர். விஜயகாந்த் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கார். அப்போ தான் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க, ஏன் நீங்கள் அவர் மாதிரி தான் இருக்கீங்க, நீங்கள் ஏன் நடிப்பு ட்ரை பண்ணக்கூடாது, அதில் தான் வந்தவர் தான். அப்போ ரஜினிகாந்தை வச்சு தான் விஜயகாந்த்னு பேர் வைக்கப்படுது. விஜயகாந்த்ன்ற பேரில் அவர் பேர் ஒரிஜினல் பேர் விஜயராஜ். விஜயராஜ் இனிக்கும் இளமையில் தான் அவர் காஜா சார் தான் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பேரை வந்து விஜயகாந்த்னு மாற்றி வச்சுருக்காரு. இப்படி சினிமாவில் அவர் உங்களுக்கே தெரியும் ஒரு உச்சத்தில் இருக்கார், உச்ச நடிகராக சினிமாவில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அவருக்கு அவருடைய ஸ்டன் காட்சிகளுக்கும் தனி ரசிகர் பட்டாளம் இருக்குது. இப்படி ஒரு உச்சத்தில் இருக்கார், அவருக்கு அரசியலுக்கு போகணும் அப்படின்னு எந்த இடத்துல தோணுது சார்? இது குறித்து உங்கள்கிட்ட எப்பயாவது பேசியிருக்காங்க? நான் இன்னொரு விஷயம், நீங்கள் ஆஃபீஸ் பற்றி மட்டும் சாப்பாடு சொன்னேன், எங்கள் பூந்தோட்ட காவல்காரன் செட்டிலே நீங்கள் வந்து இளநீர் வந்து ஃப்ளாஸ்கில் வரும், ஏதாவது இதில் சொம்பில் கொண்டு வருவாங்க அப்படி. ஆனால் லாரியில் வந்த முதல் படப்பிடிப்பு பூந்தோட்ட காவல்காரன், லாரியில் வரும் இளநீர், பெரிய பெரிய அண்டாவில் அப்படி நிரப்பி வைப்பாங்க, நிறைய பேர் முகம் கழுவியிருக்காங்க இளநீர்லேயே, முகம் கழிவுக்கும் அபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கேன், இளநீர்லேயே முகம் கழிவுக்கும். அப்படி எல்லாருமே வந்து சாப்பிடணும்னு அண்டா அண்டாவாக இளநீரை ஃபில் பண்ணிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஹார்லிக்ஸு போன்விட்டா அது என்னன்னே தெரியாது. அந்த படப்பிடிப்பு நேரத்தில் அப்படி சாப்பாடு போட்டு அந்த அளவுக்கு பெரிய பேர் வந்தது அந்த பூந்தோட்ட காவல்காரன் தான் விஜயகாந்த் சார். அப்படி எல்லாரையும் சாப்பிடும்போது எல்லாரையும் போய் பார்ப்பார், எல்லாம் சாப்பாடு அதில் இலையில் இருக்கணும், மீதி ஒரு சிக்கனோ மட்டனோ இருந்தால் தான் ஓ நிறைய வச்சு சாப்பிட்டு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு திருப்தி அடைவார். அது அவங்க வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்ல மாட்டார். ஓ அப்போ இது நல்லா வச்சுருக்குறாங்க, நல்லா கவனிச்சிருக்காங்க, சாப்பிட்டு பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு திருப்தியோடு தான் வந்து சாப்பிட வருவார். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த அரசியல் விஷயம் கேட்டீங்க, அவர் வந்து மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜோசியர் இருக்கார், அப்புறம் கோயம்புத்தூர்லேயும் பெரிய ஜோசியர் ஒருத்தருக்கு, ரெண்டு பேருமே வந்து ஜோசியம் பத்தில் சொல்லுவாங்க. அவருக்கு கண் அடிபட்டுச்சுன்னு சொன்னதில்ல, அன்றைக்கி காலையில் அவருக்கு வந்து ஃபோன் வந்திருக்கு வீட்டில், இன்றைக்கி கொஞ்சம் படப்பிடிப்பில் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களுடைய கட்டப்படி ஜாதகப்படி உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அதை கேட்க மாட்டார், கேட்காமல் போய் தான் அது கண்ணில் அடிபட்டு. இவருடைய ஜாதகத்திலே இருக்குது இவர் வந்து வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு,
தமிழ்நாட்டுக்கு வருங்கால முதலமைச்சர் இவர் தான் அப்படின்னு அவருடைய ஜாதகத்திலே இருக்குது. அதைத்தான் அவங்க வந்து அது ஜாதகத்தில் இருக்குது, இந்த இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் இல்லைனாலும் காலத்துடைய கட்டளை உங்களை வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு இழுத்துட்டு போயிடும், அதனால் நீங்களே ஆரம்பிங்க, இதுதான் அந்த ஆரம்பத்துக்கான இது டைம் அப்படின்னு. ஜோசியத்தை நம்புபவராக தான் இருக்கிறார் ஜோசியர், ஓரளவுக்கு நம்புவார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாரும் சொன்னோன்னா, இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது, மக்களுக்கு உதவி செய்யணும், நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர், இதை ஏன் நீங்கள் ஒரு அதிகாரத்திலேருந்து ஏன் செய்யக்கூடாது, ஏன் நீங்கள் இதை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தா அதுவும் நல்லா போயிட்டே இருந்தது, எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அவருடைய உடல்நிலை சூழ்நிலை காரணம் தான் அவர் வந்து முதலமைச்சராக வர முடியாமல் போனதை தவிர, அவர் அதற்கான எல்லா இதுவும் இருந்துச்சு, அதுக்கான எல்லாமே இருந்தது, எல்லா தகுதியும் இருந்தது, எல்லா தகுதியும் இருந்தது, எல்லா சூழ்நிலையும் அவருக்கு கரெக்டாக பக்கபலமாக அமைஞ்சது. ஆனால் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார், அதுக்கு அடுத்து முதலமைச்சர் ஆகணும், தலைவராக வரணுன்ற போது தான் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தார். அவருடைய அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது சார், அரசியல் ஆசை வர்ற காரணம்ன்றதுக்கு ஒரு காரணம் நீங்கள் சொன்னீங்க, அரசியலுக்கு வந்து விட்டார். அதுக்கப்புறம் அவர் இப்போ அரசியலுக்கு நம்ம வரணும்னா ஒன்று மாற்று சக்தியாக வரணும், அப்படி எதுவும் அந்த காரணத்துக்காக முடிவெடுத்து வந்தாரா, இல்லை எனக்கு இந்த கட்சியோட ஆட்சி பிடிக்கலை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை, அவர் வந்து இந்த மாற்று கட்சி இவங்க திராவிட கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அவருக்கு ஜனங்களுக்கு நான் நல்லது பண்ணணும், இந்த 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 சமுதாயத்துக்கு நம்ம நல்லது பண்ணணும், நாம் வந்து ஒரு 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 மாற்றத்தை ஏற்படுத்தணும், இந்த மாற்று கட்சியாக வரணும், எதிர்கட்சியாக இருக்க அந்த இதெல்லாம் இல்லை, அவருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம மேலே நமக்கு வந்து ஜனங்க வந்து நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு, ஏன்னா நாங்கள் வந்து அவருடைய பர்த்டேக்கெலாம் நான் தான் பக்கத்தில் நிற்பேன், எல்லாரும் பார்க்க வருவாங்க, ஒரு ஒரு இதுலேயும் வந்து அப்போ அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ இது இருக்கும், அப்போ தான் பார்த்து பிரமிச்சிருக்கும் இப்படிலாம். அதே மாதிரி கலைஞருக்கு பேனா கொடுத்தாரு, விழா எடுத்தார், அப்போவும் பார்த்திங்கன்னா அவர், அப்புறம் முதலமைச்சர் அம்மா சிஎம் ஆகும்போது கூட அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார், மிகப்பெரிய விழா எடுத்தார், அந்த விழா எடுக்கிறது செய்கிறது இதெல்லாமே வந்து பக்கா பிளான் பண்ணுவார், ஒரு விழா எப்படி எடுக்கணும், ஒரு இதை எப்படி எடுக்கணும், யார் யார் எங்கெங்கே எந்தெந்த குரூப்புக்கு தலைவராக போகணும், அவங்களால அந்த தகுதி இருக்குதான்னு பார்ப்பார், பார்த்து அந்த மாதிரி வடிவமைச்சு அப்படிலாம் நடத்தி கொண்டு போனவர் தான் அவரால் வந்து அந்த அரசியல் அந்த கட்சியையும் அதுக்கு தான் அப்படி கொண்டு வந்தார். அவருடைய தவிர்க்க முடியாத ஒரு இது உடல்நிலை. நீங்கள் சொன்னீங்க அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக வந்திருக்க வேண்டியது அப்படின்னு, ஒருவேளை அவர் இன்று உயிரோடு நல்ல உடல் நலத்தோடு இருந்திருந்தால் அவர் இருக்க வேண்டிய இடம் வேறு இடமாக இருக்குமோ? கண்டிப்பாக ஒரு ஆளும் சக்தியில் இருந்திருப்பார் அவர். கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஆளும் சக்தியாக தான் இருந்திருப்பார், அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது, அவர் நிச்சயமாக சீமாயிருப்பார், அதில் எந்த இதுவும் மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி அதெல்லாம் வைக்கும் போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்போ அவர் உடல் நலம் நல்லா இருந்தது ஓரளவுக்கு, இருந்தாலும் அவரை ட்ரோல் பண்ண காரணம் என்ன சார்? இல்லை, உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் பெரிய அளவில் இல்லை, சரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருக்கு, உடல் நலம் வந்து அப்படியே இறங்கும் போது தான் அவரால் அவர் தவறான முடிவெல்லாம் எடுக்க ஆரம்பித்தார். அவர் பழைய விஜயகாந்தா இல்லை, அவர் பழைய விஜயகாந்தா இருந்திருந்தார்னா அப்படி வேணால் தவறான இதுக்கெல்லாம் போயிருக்க மாட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, மற்றவங்க சொல்கிறத கேட்குற இது வந்துச்சு, அவரால் சுயமாக முடிவெடுக்க முடியாத அந்த இது வந்து செயல்திறன் வந்து கம்மியாயிடுச்சு, உடல்நலம் பாதிக்கப்படுது அப்படியே வராரு, அதில் தான் தவறான முடிவுகள் தான் எடுத்தார், இல்லைன்னா அவர் தவறான முடிவுகள் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று காரணம், அரசியலில் அவர் வந்து அரசியலில் அவருக்கு பெரிய எதிர்காலம் இல்லாததுக்கு காரணம் ஒன்று முன்கோபம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது காரணமா? முன்கோபம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் கடைசி நீங்கள் வந்து இப்போ கூட அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் வந்து நாக்கை துருத்தினார், கையை விரலை தூக்குனார்னா அது அம்மையாரை நோக்கி இல்லை, அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பின்னாடி இருந்த எம்எல்ஏக்கள் அவர் அடிக்கிறதுக்காக அவங்க வந்து வரும்போது தான் அவர் பண்ணார தவிர அவர் வேறு எந்த காரணமும் இல்லை. முன்கோபம் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அது எல்லாருக்குமே தெரியும், அவர்கிட்ட எவ்வளோ கோபம் இருந்தாலும் குணம் இருக்குது. அவர் வந்து அவர் தன்னை வந்து யார் வந்து எதுக்க வந்தாலும்
தன்னுடைய இது என்ன இது பண்ணாலும் அவர் வந்து எதிர்த்து போராடக்கூடிய எல்லாம் நாங்களே சொல்லுவோம், ஆம்பளைன்னா நீ தான்ப்பா அப்படின்னு. அந்தளவுக்கு அவருக்கு வந்து அந்த பவர் இருந்தது, உடலில் அவ்வளோ சக்தி இருந்தது. அது வந்து தவறாக அங்கே சித்தரிக்கப்பட்டுச்சே தவிர அவர் அந்த அம்மாவையோ அவங்களையோ எதுவுமே தவறாக அவர் வந்து பேசலை. அது இன்றைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு அவருடைய அவரை இன்னும் பெருமையாக பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, நடிகர் சங்க தலைவராக அவர் பணியாற்றிய விஷயம். அவர் சிறப்பாக பணியாற்றினால அடுத்து வரவங்களுக்கு அவரை மாதிரி இவங்க இல்லைன்ற காம்படிஷன் இருக்கிற அளவுக்கு அவர் நல்ல இடத்தை பெற்றிருக்காரு. இல்லை, நிறைய கடன் இருந்தது நடிகர் சங்கத்தில், நிறைய கடன் இருந்தது. அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு யோசித்தார். யோசித்து எல்லாரோடு அவர் வந்து கலந்து பேசி எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணார், சரி இது ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி இந்த கடனை ஃபுல்லாகவே அடைச்சேத்திடணும், இதுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரை கூப்பிடணும், ஒரு உலக நாயகனை கூப்பிடணும் அப்படின்னு அப்புறாவே நேரில் போய் எல்லோரும் இன்வைட் பண்ணி அவங்களெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி அந்த கடனை, நடிகர் சங்க கடனை டோட்டலாக அவர் வந்து தீர்த்து வச்சு வெளியே வந்ததுனால தான் இப்போ வரைக்கும் நடிகர் சங்கம் செயல்படுது. இல்லைனா என்றைக்கும் நடிகர் சங்கம் மூடப்பட்டுரு. நீங்கள் வந்து நான் சிகப்பு மனிதன் அதில் வந்து உதவி இயக்குனர், ஒரு கட்டத்தில் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சார் அந்த படத்தை இயக்குறதுல சின்ன கஷ்டம் இருந்தப்போ நீங்கள் அதை ஃபினிஷிங்லலாம் பண்ணதாக இப்போ சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ரஜினி சார் அன்னைக்கு ஒரு அவரும் ஒரு பெரிய நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அந்த கேப்டன் விஜயகாந்த் சார் இறப்பப்போ ரஜினிகாந்த் சார் வந்து ரொம்ப அவரை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறதை அப்படியே வீடியோக்களில் பார்க்க முடிச்சு. மீசை ராஜேந்திரன் அவர்கிட்ட வந்து தாங்க முடியாத துயரத்தில் பக்கத்தில் போய் நிற்கும் போது அவர் அழுகாத குறையாக இருந்த வீடியோக்கள்லாம் பார்த்து ஷேர் பண்ணப்படுது. இப்படி சக நடிகர் ஒருத்தர் இருக்கும்போது அவர் மேலே இவ்வளவு பாசம் வைக்கிறார்னா, விஜயகாந்தை எல்லா மற்ற நடிகர்களுக்கும் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, எல்லாருக்குமே பிடிக்க ஒரு காரணம் என்னென்னா, எல்லாரோடையும் அவர் சகஜமாக பேசி பழகிறது. இன்னொன்று இந்த சாப்பாடு விஷயத்தில் எல்லாமே இது பண்ணுறது. அதுக்கப்புறம் போல்ட்டாக எதுவாக இருந்தாலும் போல்ட்டாக முன்னாடி வந்து நின்று, நீங்கள் சிவாஜி சார் இறுதி உருவத்தில் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் அடிச்சிருப்பாங்க அந்த க்ரௌடெல்லாம் தான். ஒரு நடிகன்லாம் இல்லை, ஒரு தலைவனாக எப்படி செயல்படுவாங்களா, எல்லா நடிகர்களும் ஒரு நாலு பேர் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க, அப்படி பின்னாடி இருப்பாங்க, தலை குனிஞ்சிட்டு போவாங்க, தலை குனிஞ்சிட்டு அந்த மாதிரி இல்லாமல் போல்டாக நின்று, போல்டாக எதுவாக இருந்தாலும் சரி அதை திருந்து செய்கிறது, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் சாரை பற்றி ரஜினி சாருக்கு அவருடைய செயல்பாடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி சாப்பாடு, அதேமாதிரி அரசியலில் வந்தார் பாருங்கள், தன்னால் முடியல, தன்னோட இருந்த நடிகர்களால், உச்ச நடிகர்களால் முடியல, ஆனால் விஜயகாந்த் வந்தார் பார், அவருடைய அந்த இது வந்து அவருக்கு, அந்த ஆளுமை, அந்த ஒரு இது வந்து, போல்ட்னஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மேலே. அதே மாதிரி நான் வந்து இப்போ நான்சிக மனிதன் பண்ணும்போதும் சரி, அவருக்கான அந்த அவ்வளோ இதெல்லாம் க்ரௌடு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அந்த படப்பிடிப்பு வந்து மவுண்ட் ரோட்டில் தான் நடந்துச்சு. மவுண்ட் ரோட்டில் பர்மிஷனே 11 மணிக்கு மேலே தான், அதேமாதிரி காலையில் 4 மணிக்கு முடிச்சிடும். அந்த 11லேருந்து 4 வரைக்கும் தான் அவர் ஒர்க் பண்ணுவார். அந்த அதில் அவ்வளோ க்ரௌடு, போலீஸு, அவ்வளோ இதில் வந்து அவரை வச்சு நம்ம பண்ணும்போது அவர் நமக்கு கொடுத்த இதெல்லாம் வந்து ஒத்துழை. அப்போவும் என்கிட்ட சொல்லுவார், ஏன்னா எப்படி இப்படி இருக்கார் விஜயகாந்த், எப்படி இப்படி இருக்கார், இவ்வளோ போல்ட்டாக இருக்கார், நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க அப்படின்வார். ஆமாங்க, உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்வார். அந்த அளவுக்கு வந்து இவருடைய போல்ட்னஸ் தான் அத்தனை நடிகர்களுக்குமே எதுக்குமே இது பண்ண மாட்டார். ஏன்னா இப்போது ஒன்றும் இல்லை, இன்னொருத்தரோடு நடிக்கணுன்னாலே பயப்படுவாங்க ஹீரோஸ்லாம், ஆஹா நமக்கு வாய்ப்பு போடும். இப்போ விஜய் சாரோட செந்தூர பாண்டியன் நடித்தார், அதே மாதிரி பெரிய நாள் சூர்யாவோட நடித்தார். சின்ன நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளால் வந்து இவங்க உயர்றாங்கன்னு தெரிஞ்சாலே செய்வார். அப்படி பண்ணது தான் அந்த படமும் செந்தூர பாண்டியும் சரி பெரிய நாவும் சரி. அதனால தான் இப்படி ஒரு முக்கியமான உதவி செஞ்சனால தான் நடிகர் விஜய் சார் அங்கே வந்து அழுகாத குறையாக நின்னது பெரும் பேசு பொருளாச்சோ. இல்லை கண்டிப்பாக, ஏன்னா அன்னைக்கு அவங்க அப்பா வந்து முயற்சி பண்ணார் இவரை வந்து பண்ண வச்சு, ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து பிஎன்சியில் ரீச் ஆகலை, நம்ம பையன் வந்து நம்ம சன் வந்து ரீச் ஆகணும் பிஎன்சியில்னா ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படுது அப்படின்னும்போது, சரி நம்மளால் வந்தவர் தானே விஜயகாந்த்னு தான் அவர் வந்தார். அவர் வந்தார், இதையும் தடுக்க நிறைய பேர் இருந்தாங்க, வேண்டாம் பண்ணாதீங்க, பண்ணால் உங்களுக்கு எதிராகவே வந்து நிற்பாங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு, எவ்வளோ பேர் சொன்னாங்க.
ஆனால் அதையெல்லாம் அவர் வந்து காதல இது பண்ணிக்கிட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு இல்லை என் இயக்குனர் என் இயக்குனருடைய சன்னு நான் குழந்தையிலேருந்து பார்த்த பையன் எனக்கு சின்ன விஜயகாந்த் தான் நடித்த பையன் வசந்தராகவன் நிறைய படம் விஜயகாந்துக்கு சின்ன வயசாக விஜய் தான் நடித்தார் நாங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நான் வந்து அவர்கிட்ட சந்திரசேகர் சார்ட்ட சேரும்போது விஜயெலாம் சின்ன ஒரு 6-7 வயசு தான் இருக்கும் அவளோண்டு அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் ஏன்னா இப்போது விஜய் சார் அம்மா ஷோபா வந்து எங்கள் அக்கா கூட ஒன்றா படித்தவங்க எம்ஜிஆர் ஸ்கூலில் அதே மாதிரி அவங்க தங்கச்சி ஷீலா வந்து விஜய் சாருடைய சித்தி வந்து என் கூட ஒன்றா படித்தவங்க அதே மாதிரி அவங்க தாத்தா நீலகண்டன் சாரும் எங்கள் அப்பாவும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க பாகினி ஸ்டூடியோவில் இப்படி ஒரு குடும்பமாக தான் நாங்கள் இருந்தோம் இந்த ஒரு காரணங்களாக எனக்கு சின்ன வயசுலேருந்து நடித்தது அது இல்லாமல் என் குருநாதருடைய சன்னு நான் நடிப்பேன் வரட்டும் பெரிய ஹீரோவாக வரட்டும் அப்படின்னு சொல்லித்தான் அவர் அதை சந்திரசேகர் சார்ட்ட ஒத்துக்கிட்டு அதை செந்தூர பாண்டி பண்ணார் இப்படி தொடர்ந்து விஜயகாந்த் சாருடைய சினிமா அரசியல் இப்படி தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் அவரை பற்றி எல்லாருமே சொல்கிறது வந்து அவர் நடிக்க தெரிய திரையில் நடிக்க தெரிஞ்சதே தவிர நிஜத்தில் அவருக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்கிறாருங்க அவர் எப்பயுமே உண்மையாக இருப்பார் அப்படின்ற விஷயம் அதான் உண்மை அங்கே நம்ம என்ன சொல்லித்தரமோ என்ன இப்படி பண்ணுங்க அப்படின்னா அப்படி பண்ணுவாரே தவிர அதோட முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அதை தாண்டி வெளியே வந்துட்டாருன்னா நீங்கள் பேக்கப் அப்படின்ட்டோமா சாதாரணமாக தான் இருப்பார் சாதாரணமாக தான் எல்லாரோடையும் பேசுவார் பழகுவார் எல்லோரும் கோருவார் எல்லோரும் சாப்பிட்டியானுவார் இல்லை வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னுவார் ஒரு குரூப்போடு தான் தனியாக அவரை பார்க்கவே முடியாது நீங்கள் எந்த படப்பிடிப்பு எந்த அவுடோரில் எந்த ஷூட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அவர் தனியாக இருக்கவே மாட்டார் படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா என் ரூமில் வந்து உட்காந்துருப்பார் ராவுத்தர் அவர் எல்லாருமே 31ஆம் தேதி நைட்டெல்லாம் என் ரூமில் தான் உட்காந்துருந்தாங்க ஜனவரி காலையில் ஜனவரி 1 அவர் உட்காந்து உட்காந்துருப்பாருங்க எல்லோரும் கேமராமேனை கூப்பிடு அவங்களை கூப்பிடு இவங்களை கூப்பிடு ஒரு 10 பேரோடு தான் அவர் எப்பவுமே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது அரட்டடிக்கிறது பேசுறது தவிர இந்த தனியாக உட்காந்துக்கிறது தனியாக சாப்பிட்றது தனியாக இருக்கு இது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கேப்டன் விஜயகாந்துடைய இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பு நீங்கள் கருதுறீங்க இல்லை இழந்த மாதிரிலாம் தெரியல ஏன்னா தினம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எப்போ நினச்சாலும் போய் பார்ப்போம் எப்போ இது பண்ணாலும் அப்படி இருந்த ஒரு ஒன்றாவே ரொம்ப நாள் ஒன்றாவே இருந்தோம் ஒன்றாவே இருந்ததுனால அவர் பிரிஞ்சாருன்னெலாம் எனக்கு தெரியல ஆனால் அவருடைய 28 இறந்தார் 27 நைட்டு எனக்கு பயங்கர ஃபீவர் உடம்பே முடியல என்னால் எழுந்துக்கவே முடியல அந்த உடம்பு முடியலனாலும் போய் அவருடைய கடைசி முகத்தை பார்க்கணும் தான் நான் உடம்பு சரியில்லாமல் இருந்து போனேன் போய் தான் பார்த்தோம் இப்போ வரைக்கும் அவர் எல்லோரும் இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து எல்லாருடைய ஏழைகளுடைய மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அவருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சரித்திர புருஷர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இறப்புங்கிறதோ மறைவுங்கிறது ஒரு இது தான் தருவார் கண்டிப்பாக அவர் வந்து எல்லாருடைய மனசுலையும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் அவருடைய இழப்பு இழப்பு தான் அதை வந்து இல்லைன்னு சொல்ல வரல பட்டு அவர் இறந்ததும் எனக்கெல்லாம் வந்து ஒரு விதத்தில் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் நோய் வாய்ப்பு அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடமாக அவர் வந்து தன்னுடைய தான் யாருன்னு தெரியாமல் சுயநினைவு இல்லாமல் அவருடைய கஷ்டம் வந்து நமக்கே பார்க்கும்போது அவர் இறக்கிறதே மேலுன்ற அளவில் இருந்தது ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டார் அவர் அவர் இவ்வளவு கஷ்டத்தை அவர் வாழ்கிற காலத்தில் பட வேண்டிய இதுவே இல்லை என்னன்னே தெரியல எப்படியோ இருக்க கெட்டவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்காங்க ஆனால் இவ்வளோ ஒரு தர்மவான் இப்படி ஒரு தர்மம் பண்ண ஒரு மனிதர் இன்னும் கிராமங்களில் கூட கலியுக கர்ணனை இழந்து விட்டது தமிழகம் தான் கண்டிப்பாக எந்த குக்கிராமம் நீங்கள் போனீங்கனாலும் எம்ஜிஆருடைய படம் இருக்கும் அடுத்து விஜயகாந்த் சார் படம் தான் இருக்கும் இவரை வந்து நேசிக்காதவங்க யாருமே இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம் நாடு அமைஞ்சது எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் எனக்கு ஒரு பூந்தோட்ட காவல்காரர் அமைஞ்சது விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அவர்கூட பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது எங்கள் அப்பாவுக்கு எப்படி ஒரு எம்ஜிஆருடைய வாய்ப்பு கிடச்சதோ அவர் கூடவே இருந்தாரோ அதே மாதிரி தான் எனக்கும் இவருடைய கூட இருந்தது எல்லாமே என்ன இது பண்ணுறது எல்லாரும் ஒரு இதில் போய் தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் ஆனால் இவருக்கான இழப்பு வந்து அதை நினச்சே பார்க்க முடியல அந்த அளவுக்கு மக்களும் அவ்வளோ நேசிச்சிருக்காங்க நேசிப்பாங்க இன்னும் இப்படியே தான் இவர் எல்லோரும் மக்கள் மனசுலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் எப்படி ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதம்மா ஒரு கலைஞர் அப்துல் கலாம் அந்த மாதிரி இவரும் எல்லார் மனசுலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி